ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ஸ்டடிங் பண்ண போகிறோம். ஹை ஃப்ரீக்வன்சி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதை அர்த்தம் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நேற்று ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 47,420 இருந்தால் நம்ம 47,400 கால் ஆப்ஷன், தென் 47,400 புட் ஆப்ஷன் இருக்கும் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் யூஸ் பண்ணுவோம். 9:15 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடலாம். ஒன்ஸ் டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ் ரீச் ஆனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்எஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இந்த ரோபோல் இங்கே ஓன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாச்சும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட் ஆர் இண்டிகேட்டர் பேஸ் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நம்ம கோடிங் பண்ணி ஆட்டோமேஷன் பண்ணி கொடுத்துருவோம். கோடிங் கண்டிஷன்ஸ் பொறுத்த ரோபோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ட்ரேடிங் பண்ணும். நீங்கள் ரெடி சார் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா July 1st அண்ட் ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 52,520 இருக்கு. நம்ம 52,500 கால் ஆப்ஷன், தென் 52,500 புட் ஆப்ஷன் இருக்கு சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். ஸோ ஃபஸ்ட்டு கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். 52,500 கால் ஆப்ஷன், தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும். தென் பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைக் 1 வந்து கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் 2 புட் ஆப்ஷன் தரணும். இங்கே சிபிஎல்எஃபி மாற்றிக்கிறோம். இப்போ ரோபோவில் ஃபிட் பண்ணலாம். போர்ட்ஃபோலியோ செட்டிங்ஸில் ஆட் போர்ட்ஃபோலியோ, தென் காப்பி பண்ணது கீழே பேஸ்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்சேஞ்ச் வந்து என்எஃப்ஓ, ஆப்ஷன் இண்டெக்ஸ் ப்ராடக்ட் வந்து எம்ஐஎஸ் கால் ஆப்ஷன், நம்பர் ஆஃப் லாட்ஸ் பார்த்தீங்கன்னா 80, லாட் சைஸ் 15, டைம் தர் பை ஒன்லி, மோர் நார்மல் ஆக்டிவ், ஆட்டோ மாடலைஸ் ப்ளூ, சிக்னல் லிமிட் 100 தர்றோம். சேம் லைக் நம்ம புட் ஆப்ஷன் பண்ணிக்கணும். இந்த அல்கோரிதம் பண்ணுறதுக்கு மினிமம் கேபிட்டல் நீங்கள் 7,500 தேவைப்படும் ஒரு லாட்க்கு. சப்போஸ் நீ 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 75,000 வச்சுருக்கணும். அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் லாட்டுக்கு இங்கே 250 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போகிறீங்கன்னா 2,500 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 80 லாட்ஸ் பண்ணுறோம். ப்ராஃபிட் வந்து 20,000 தரப்போகிறோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் ஆனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணலாம் 20,000. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்டடி பேஸ் ஒர்க் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி இருப்ப கால் ஆப்ஷன் பை பண்ணும். அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி இருப்ப புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டல் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸோ நம்ம 20,000 ப்ராஃபிட் செட் பண்ணியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் வந்து 40,000 வச்சுருக்கோம். ஸோ 2:1 ரேஷியோ இருக்கு. ஸோ ஓப்பனிங் ஹவர்ஸ் பண்ணுறதுனால நம்ம 2:1 ரேஷியோ தான் வைக்கணும். ஸோ இப்போ பை என்ட்ரி வந்துருக்கு ஃபியூச்சரில், கால் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போதைக்கு 13,000 மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்குது. 15,000 வந்துருக்கு இப்போ, 15,660. ஸோ இப்போ 16,440 வந்துருக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எப்படி இருக்காங்க தெரியும். திரும்ப நம்ம ட்ரேடிங் முடிவு பார்க்கலாம். ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 21,500 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். புட் ஆப்ஷன் என்ட்ரியும் வரல. இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். கால் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் வந்து 261.15, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் வந்து 279.4. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து 21,900 பண்ணியிருக்கோம். இந்த ரோபோ விஷயம் டவுட்னா காலர் வாட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் விஷயம். தேங்க்யூ.